ஏங்கா அன்னைக்கு போலீஸ்கார ஏக்க அடிச்ச? போலீஸ்காரங்களை நாங்க என்ன அடிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? கல்ல மடியில கட்டிட்டோம், நாங்க கல்ல மடியில கட்டிட்டு உட்கார்ந்துட்டோமா? இல்ல லத்திய நாங்க வச்சிருந்தோமா? கத்திய வச்சிருந்தோமா? இல்ல நாங்க அதை எங்க ஊரு காட்டாமலிய உரைச்சு ஏதோ வன்முறையில நீங்க தான் ஈடுபட்டீங்கன்ட்டு நம்ம மந்திரி சொன்னாரு. வச்சிருந்தாங்க, நாங்க கையில ஏதாவது வச்சிருந்தோம். யாரு விடியாவது வந்துருந்துச்சா? இல்ல கல்லோ கட்டியோ இல்ல அருவாளோ குச்சோ கோலோ பாறையோ வச்சிருந்தோமா? நாங்க கேக்குறது நடத்துறதுக்கு எப்படி நாங்களே வெறும் ஆளா கொண்டிருக்கோம். போலீஸ்காரங்க பாவம் இல்ல, கால எழுந்து நின்று இருந்தாங்க. அதாவது போலீஸ்காரங்கும் அங்க ஜீப்ல உட்காந்துட்டு மினரல் வாட்டரும் சாப்பாடும் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. திணிச்சுட்டு தான் உட்காந்துட்டாங்க. காலையில இருந்து பத்து தண்ணி கூட இல்லாம எங்க புள்ளோ பாருங்க. இந்த புள்ள குட்டி எல்லாம் வீட்டுல விட்டுட்டு தான் உடையாந்துருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு நாங்க உடையாந்து அங்க உட்காந்து எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு நாங்க எங்களுக்கு ஆசையா? நாங்க அங்க வந்து உட்காந்துருக்கணும்னே. 6 மணி வரைக்கும் என்ன கோரிக்கை வச்சா? ஒன்லி கரெக்ட் கலெக்டர் வரணுங்கிற ஒரே கோரிக்கையதான் நாங்க. ஏன் கலெக்டர் வரணுமா? ஏன் சார், நாங்க வந்து கவர்மெண்ட் சொன்ன ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீசர் சொன்ன எந்த உறுதிமொழியும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னொன்னு கேளுங்க, சொல்லுங்க. அப்படியே நாங்க சரி பண்ண விட்டுருந்தா கூட அப்படியே சரி பண்ணுவாங்க. அப்படியே சரி பண்ண முடிட்டு ஒண்ணுமே நடக்கல. கதிராங்க மக்களோட இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து நாங்க வந்து வன்முறை நடந்ததுனால தான் லட்டி சார்ஜ் எடுத்து எதுவுமே பிளான் பண்ணலன்னு சொன்னாங்க. இல்லமா இல்லமா, அவங்க வந்து எதுவுமே நாங்க பிளானிங்கே பண்ணல. அடிக்க எங்களுக்கு எப்போ ரெடி ஆனாங்க? 12 மணில இருந்து என்ன குச்சிய? அந்த காட்டாமணி குச்சி, நொச்சு குச்சி, இன்னொரு குச்சி, நொனா குச்சி, அதுல அடிச்சாங்க. அதாலயும் அடிச்சாங்க. இந்த ரெண்டு கையில அடிச்சாது சார், சீக்கிரம் அடிச்சு வரலாம். இந்த கையில லத்தி, இந்த கையில எங்க ஊரு குச்சி. நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க இல்லம்மா, பிரச்சனை அதான். இந்த காவிரி ஆத்தோரத்துல 2000-3000 வருஷம் சிவிலைசேஷன் இது. நீங்க 2000-3000 வருஷமா இங்க மக்கள் வாழ்ற இடம் இது. புதுசா இந்த இடத்துல ஒரு 2000-3000 வருஷமா நீங்க வாழ்ந்தது குப்பை. இதெல்லாம் சரியில்லை. நாங்க உங்களை திருத்துறோம்ட்டு வந்து திருத்திட்டு இருக்காங்க பாருங்க. இது எப்படி ஏத்துக்க முடியுது? இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு சமூகத்தினால, ஒரு சமுதாயத்தினால. மிக்க நன்றி. நன்றிமா.